நான் டெய்லியும் பயிற்சி பண்ணிட்டு டெய்லியும் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இறைவனும் நவகிரகங்களும் ரீட் பண்றதுக்குன்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட் இருக்கு, அந்த ஃபார்மெட்ல உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆகும், அதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு அர்த்தம். கையால தொடக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு பேர் ஸ்தூல ரீதியான பதிவுகள். அந்த பிரபஞ்ச சக்தியை உறிஞ்சு உங்க உடம்புக்குள் செலுத்தும் போது அது சூடாக மாறும். லலிதா பரம்பொருள் யோகம் ஒன் டே ப்ரோக்ராம் அந்த தீட்சை இதை அட்டன் பண்ணேன். மகாவிஷ்ணு தம்பிக்கு உண்மையிலேயே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்கே வந்து அந்த ஒன் டே செஷன் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கங்காட்டியும் முடிஞ்சிடுச்சு. ஐயோ இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப இட்ஸ் எ வெரி நாலெட்ஜபிள் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம். அதாவது இது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கல்வியும் அதில் நமக்கு கிடைக்கிது. அதுதான் ரொம்ப முக்கியம். குரு மகாவிஷ்ணு தம்பிக்கிட்ட அந்த தீட்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கேன். எல்லாமே நம்மளை படைத்த இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த தைரியம் கான்ஃபிடென்ட் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. உண்மையிலே இது வார்த்தைகள்னால விவரிக்க முடியாத ஒரு பயிற்சி. நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜூலை 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏன் தவம் பண்ணணும் அடுத்த கேள்வி. தவம் பண்ணால் என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட தலைக்குள்ள ஸ்தூல ரீதியாகவும் சூட்சம ரீதியாகவும் கர்ம பதிவுகள் வந்து நிறைய டெபாசிட் ஆயிருக்கு. நீங்கள் பண்ண இப்போ ஒரு படம் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா பென்ட்ரைவில் என்ன படம் இருக்கோ அந்த படத்தை தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒன்று இருக்குது இப்போ போய்கிட்டு இருக்குன்னா இங்கே என்ன பதிவு பதிஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இங்கே அமையுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பதிவு ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு. ஆனால் அதை ஆப்ரேஷன் பண்ணிலாம் எரேஸ் பண்ண முடியாது, வேறு எந்த ரூட்லையும் எரேஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி அழிச்சா அழியுமோ அப்படி அழிக்கணும். அப்படி அழிச்சிங்கன்னா தான் அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுதா? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிவிட்டு அப்போ தவம் பண்ணால் நம்ம உடனே அழிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இது நாள் வரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு என்பது உண்டு. ஃபைனலாக ஒரு டைம் மன்னிப்பு கேட்டுட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா முடிச்சுக்கலாம். நான் டெய்லியும் பயிற்சி பண்ணிட்டு டெய்லியும் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? பாவம் அழியுமா அப்படி அழிச்சா? செயல்ன்ற ஒன்று செய்கிறீங்க, செயல் என்கின்ற ஒன்று செய்யும்போது வினை அப்படிங்கிற ஒன்று பதிவாகுது, உள்ளுக்குள்ளேயே பதிவாகுது. இப்போது இது வந்து ஒரு உங்களால் ரீட் பண்ண முடியாத இறைவனால் ரீட் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் ஃபார்மெட்டில் சேவ் ஆகிருக்கு. ஒரு ஜேபக் ஃபைலாவோ இல்லை ஜேபிஜி ஃபைலாவோ இல்லை பிஎன்ஜி ஃபைலாவோ கோரல்ரா ஃபைல், இந்த ஃபைல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எம்எஸ் வேர்டு ஃபைலு, எம்எஸ் எக்ஸல் ஃபைல் மாதிரி இறைவனும் நவகிரகங்களும் ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட் இருக்குது, அந்த ஃபார்மெட்டில் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகும், அதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு அர்த்தம். இப்போது இதை அழிக்கணும். ஏன் அழிக்கணும்? அழிக்கலைன்னா அடுத்த பிறவி எடுப்பீங்க. எப்படி வசதி? அழிச்சிடலாமா? எப்படி அழிக்கிறது? ரப்பரை வச்சு அழிச்சிடலாமா? தண்ணியை ஊற்றி அழிச்சிட முடியுமா? எப்படி அழிக்க முடியும் என்றால் சூட்டினால்தான் அழிக்க முடியும். எதனால் அழிக்க முடியும்? சூடு ஏற்றணும். எப்படி சூடு ஏற்றுவீங்க? தலையில் நெருப்பு வச்சிடலாமா? காதில் தாரை காய்ச்சி ஊற்றிடலாமா? எண்ணெயை ஊற்றினாக்க காது தாங்கல, தாரை காய்ச்சி ஊற்றினா என்ன ஆகும்? அப்போ என்ன, உடலில் சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஏத்துறது? அதுக்கு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் தான் என்ன? தவம். அப்ப ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கணும். தவம்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? யோக உஷ்ணம்னு அர்த்தம். உங்க உடல்ல நீங்க என்ன ஏத்த போறீங்க? உஷ்ணத்தை ஏத்த போறீங்க. உடம்பு தாங்குமா எடுத்தோன்னு?
அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த சூட்டிற்கு தகுந்தாறு போல் உங்கள் உடம்பு என்பது பழக ஆரம்பிக்கும். புரிஞ்சுதானா சொன்னது? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றுறீங்க. யோகம்ன்றதுக்கு பேர் என்ன? சூடு ஏற்றுறதுன்னு அர்த்தம். எந்த சூட்டை ஏற்றுறீங்க? மேலே போயிட்டுருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை உறிஞ்சு உங்கள் உடம்புக்குள் செலுத்தும் போது அது சூடாக மாறும். சூடில்லாத சூடு, ஆனால் உச்சகட்ட சூடுது. சூடு இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் சூடாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூடு இந்த சூடு. இந்த சூடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்தூல ரீதியாகவும் சூட்சம ரீதியாகவும். ஸ்தூல ரீதி அப்படின்னா என்ன? கையால் தொடக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு பேர் ஸ்தூல ரீதியான பதிவுகள். சூட்சம ரீதியான பதிவுகள் இருக்குது. கண்ணுக்கே தெரியாத பதிவுகளும் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இதெல்லாம் எது அடித்து காலி பண்ணி அழிக்கும் அப்படின்னா, நீங்கள் மேலே நோக்கி ஏற்றக்கூடிய அந்த சுத்த உஷ்ணம் தான் இதெல்லாம் அடித்து காலி பண்ணும். வேறு எதாலும் இதை காலி செய்ய முடியாது. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த யோக உஷ்ணத்தை, அந்த யோக சூட்டை உங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஏற்படுத்துறதுன்றது தான் இப்போ பயிற்சி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.